கம்ப்ளீட்லி வேறு மிஷினு. இது ஸ்கூட்டின்னு சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரே செக்ஸியாக இருக்கும். அது கம்ஃபர்ட் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, நீங்கள் பல டவுட்டில் இருப்பீங்க. அதாவது ஸ்கூட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். டியோ டியோ டிராஃபிக்னே பெத்து விட்ட மாதிரி இருக்கும் வண்டி. பழைய டியோ அடிச்சுக்கவே முடியாதுங்க. பிஎஸ் ஃபோர்லாம் வேறு லெவலில் போவோம் சொல்லப்போனால் உங்களுக்கு. ஹாய் ஹலோ, வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹாரி பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வழியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வண்டி. நம்ம வண்டினா டியோ. எல்லா வண்டியுமே ஓட்டி பார்க்குறோம், ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம வண்டியை பற்றி எதுவுமே சொல்லலை. அதனால் நம்ம வண்டி கோச்சிக்கிச்சு. கோச்சனால என்ன ஆச்சுன்னா டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வண்டியை பற்றி ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஒரு ரெண்டு வருஷமாக வண்டி வச்சுருக்கோம் அந்த டியோவை. அதை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி டியோவை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். டியோ எடுக்கலாமா அப்படிங்க, எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருப்பீங்க. மற்ற ஸ்கூட்டி நிறையா இருக்குது, 150 cc கூட ஸ்கூட்டிலாம் இருக்குது, அது எடுக்கலாமான்னு இருப்பீங்க. இல்லை இதுமாரி டியோவை எடுத்துலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி திங்கிங்கில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். என்னோடய 2 வருஷம் கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து சொல்கிறேன் இதில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93,000 வந்துடும். நான் வந்து எடுக்கும்போது கரெக்டாக 92.5 வந்துச்சு. நான் அடுத்து 2 வருஷம் ஆகப்போகுது. சர்வீஸ் காஸ்ட் வந்து 3 சர்வீஸ் ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. நான் அப்போயுமே 400 ரூபாய்க்கிட்ட பே பண்ணேன் இன்ஜின் ஆயிலுக்கு நினைக்கிறேன். இன்ஜின் ஆயில் மட்டும் தான் பே பண்ணேன். 2 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டேன். 3வது சர்வீஸ் வந்து நான் ஃபுல்லாகவே பே பண்ணி பண்ணேன். இது ஏர் ஃபில்டர் மாற்றினாங்க, அப்புறம் மற்றபடி நார்மலாக சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1400 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. அப்புறம் இதில் ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 40 to 50 போகும்போது இந்த நம்பர் பிளேட் ஆடும். அப்புறம் இந்த இடத்துல 2 புஷ் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்று போட்டிருப்பாங்க, இங்கே ஒன்று போட்டிருப்பாங்க. அது 2 போட்டுமே அந்த இடத்துல ஷேக் இருக்கும், ட்ரன்னு சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். வேறு க்ளீன் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லைட்டாக மேலே பண்ணாலே போதும். அதோட சீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆஃப் சைட் ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். மற்றபடி ஏதாச்சும் சாப்பாடு வாங்குறீங்க, சம்திங் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி யூஸுக்கு பெட்டரான வண்டி தான். ஃபுல் சைஸ் ஹெல்மெட் வந்து இதில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படி தனியாக இடிக்கும், இடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வச்சுக்கலாம், ஒரு 25 லிட்டர் வாட்டர் கேன் வந்து இதில் வச்சுக்கலாம். வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு சிலிண்டரும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கேப் வச்சுருக்கேன் நான். இதாங்க எனக்கு பிடிச்ச இடமே. மழை பெஞ்சாலுமே இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு மொபைல் வச்சிங்கன்னா அது நனையாது. அதனால் நான் வந்து எப்போயுமே மொபைல் அங்கே தான் வைப்பேன். ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் எப்போயுமே மொபைல் அங்கே தான் வைப்பேன். அது ஒரு பெட்டர் ஸ்பேஸு. ஆனால் அதே மாதிரி இங்கிட்டும் இருக்கும். இது எதுக்குமே யூஸ் ஆகாது, எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரில, வச்ச கம்பெனிக்காரங்களும் தெரியாது. அப்புறம் சீட் இதோட கீயோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஆஃபில் இருக்கும். நம்ம ஒரு வேளை ஃபியூலும் சீட்டும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2வதுல வச்சுட்டு மேலே அமுக்குனா ஃபியூலு, கீழே அமுக்குனா சீட்டு. அந்த சீட்டுங்கிற பட்டன் வந்து தேஞ்சிருச்சு, அந்தளவுக்கு அது யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே அமுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூல் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி கீழே அமுக்கணும் அப்படின்னா சீட் ஓப்பன் ஆயிரும். இது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுங்க, அதுவாகவே ஒரு சில நேரம் எடுத்துக்குது. மற்றபடி செல்ஃப் ஸ்டார்ட் உங்களுக்கே தெரியும். நான் வந்து சென்சார் போட்டேன், அந்த ஸ்டாண்ட் சென்சார் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டாங்க. அந்த ஆக்சசரிஸில் அது வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கேன், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஆஃபில் இருக்குது, இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆகாது. ஒருவேளை நீங்கள் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இப்போ அந்த இண்டிகேட்டர் காட்டாது, ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், பில்லியன் கம்ஃபர்ட் எனக்கு பிடிக்கலைங்க. இந்த டிசைன் பிடிக்கலை, ஆனால் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழைய டியோவில் வந்து அப்படி சேர்ந்துருக்கும். இந்த இடத்துல இப்போது ஃபியூல் இது கொடுத்தனால அதை கட் பண்ணிட்டாங்க கிராப்ரெயில். எனக்கு அந்த கிராப்ரெயில் பிடிக்கலை, இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே அப்படின்னா ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, மாட்டோட கொம்பு மாதிரி டேரெக்டாக நேராக இருக்குது. இது பழைய டியோ போகுது பாருங்கள். இதோட கேப்ரியல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் 3-4 பேர் அசால்ட்டாக போகலாம். இதில் 2 பேருக்கு மேலே வந்துட்டாலும் இங்கே தான் நீங்கள் உட்காரணும். இந்த கேப்ரியலில் உட்காந்து தான் போகணுமே. இங்கிறது 2 பேர் போகிறதுக்காக தான், பட் ஆனால் நம்ம அப்படி போக மாட்டோம் எப்பயுமே. எங்கள் ஊர்லலாம் இருந்தேன் அப்படின்னா 3 பசங்க 4 பசங்களுக்கு மேலே தான் போவோம். அதனால்படி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கும், யாராவது லேடிஸ் உட்காந்தாங்கன்னா அந்த இடத்துல அது யூஸ் ஆகும். நான் எப்போவுமே அதை யூஸ் பண்ண மாட்டேன், பசங்க இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. இது வரைக்கும் நான்
11,051 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், 59 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நான் மட்டுமே தான் இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டி. வேற யாரும் யூஸ் பண்ணதில்லை. ரொம்ப லைட் யூஸ் தான் சொல்லப்போனால், 2 வருஷம் ஆக போகுது. கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன். ஒரு சில பேர்லாம் 1 இயர் கூட ஆகாது, இதுக்கு மேலேயே ஓட்டிடுவாங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் இல்லைங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு போவேன், மற்றபடி வீட்டில் சும்மாவே தான் நிற்கும் வண்டி. வேறு இன்ஜின் வந்து ஹீட் ஆகுங்க. நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக போகிறீங்க. நான்லாம் இப்போ சென்னை வந்தேன் புதுக்கோட்டையிலேருந்து, அரௌண்ட் 350 கிலோமீட்டர். நான் நடுவில் வந்து 7 இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணேன். 7 இடத்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணி ஒரு சர்டன் டைம் ஒரு 20 நிமிஷமோ பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் தான் போனேன். ஏன்னா வண்டி இன்ஜின் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா ஒரே ஸ்டெச்சிலையும் வரலாம், ஆனால் நீங்கள் அடப்பாட்டி பெட்ரோல் போட்டாகணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் பிரேக் எடுத்து தான் வரணும். ஆனால் வண்டி வந்து நல்லா இருக்கணும் ப்ரோ. இன்ஜினுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நான் எடுத்த மாதிரி 8 இடத்துல பிரேக் எடுத்து தான் நீங்கள் ஓட்டணும் லாங்கில். ரைடிங் கம்ஃபர்ட்லாம் சொல்லவே வேணாம். ஒரு ஸ்கூட்டியில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். எனக்கு வண்டி ஓட்டுற ஒரு மாதிரி இருக்குங்க, எப்படி சொல்கிறது, வைப்ரேஷனே இருக்காதுங்க. நீங்கள் டாப் போனாலும் சரி, நீங்கள் 40 ஓட்டினாலும் சரி, 30 ஓட்டினாலும் சரி, வைப்ரேஷனே இருக்காது. அப்படி ஜம்முன்னு போகலாம் சொல்லப்போனால், அந்த மாதிரி இருக்கும் டியோவை பொறுத்த வரைக்கும். சைலன்சர்லாம் எக்ஸாஸ்ட் நோட்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக எல்லா வண்டியிலையும், அதாவது ஆக்டிவா பழைய அடியோவில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் பழைய அடியோ அடிச்சிக்கவே முடியாதுங்க. BS4லாம் வேறு லெவலில் போகும் சொல்லப்போனால், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். BS4 வந்து பிக்கப்பும் இதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். இதோட கொஞ்சம் பவர் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தெரில. ஆனால் நம்பரில் கம்மி தான். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கினுச்சுங்க. நான் அதை ஓட்டிட்டு ஓட்ட முடில. BS4 டியோ ஓட்டிட்டு இது ஓட்டும் போது ரொம்பவே ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட புல் வேறு லெவலில் இருக்கும், டக்குன்னு தூக்கிட்டு போவோம். இது அந்தளவுக்கு பவர் இல்லை. அப்புறம் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.something நினைக்கிறேன், 5.3 லிட்டர்ஸோ 5.5 லிட்டர்ஸோ தான். நீங்கள் ஒரு 1.5க்கு வந்து உங்களுக்கு ரிசீவர் வந்துடும், உள்ளே பெட்ரோல் இல்லை. ரைட்டு, ஒரு லிட்டருக்கோ 1.5 லிட்டருக்கோ ரிசீவர் வந்துடும். அப்புறம் நீங்கள் 50 கிலோமீட்டர் ஓட்டலாம். அது பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்துச்சுன்னா பிளிங்க் ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளிங்க் ஆரம்பித்தோம் ரிசீவரில் இருந்துச்சுன்னா, ரிசீவர்னு சொல்ல முடியாது, லோ ஃபுயில்னு அர்த்தம். ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் அப்ரில 150 நிறையா ஸ்கூட்டி இருக்குது சொல்லப்போனால். எவ்வளோ தான் மாடல் புதுசாக போட்டாலும் சிசி ஹையெண்டாக கொடுத்தாலும் அந்த டியோவுக்கு உள்ள ஃபேன்ஸ் எப்போவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. அந்த அழகே வேறு. அதை வந்து எப்படி சொல்கிறது, ஃபீல் பண்ணுங்க சொல்லப்போனால். அது நார்மல் யாருக்கும் தெரியுமான்னு தெரில. அதோட ஸ்ட்ரக்சரே செக்ஸியாக இருக்கும் சொல்லப்போனால். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வண்டி. நானும் ஸ்டோரி ஸ்டேட்டஸும் போட்டுகிட்டே தான் இருப்பேன். அதை பார்த்தாலே அட்ராக்ட் பண்ணுவேன். அங்கே பாருங்கள் இந்த ஃபினிஷை, அது வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஃபேமிலி யூஸுக்காக நான் வாங்குகிறேன் ப்ரோ. மற்ற ஸ்கூட்டி எனக்கு எடுக்கணுமான்னு தெரியலை. அது கம்ஃபர்ட் இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, நீங்கள் பல டவுட்டில் இருப்பீங்க. அதாவது ஸ்கூட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். டியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் ஹோண்டாவை பற்றி சொல்ல தேவையான அவசியம் இல்லை. ஹோண்டானாலே இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான். ஸ்மூத்தான இன்ஜின், செம்மையான லுக்கு. ஒரு காலேஜ் பையன் ஓட்டலாங்க. மற்ற ஸ்கூட்டி ஓட்டணும்னு வச்சுங்களேன், எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி ஒரு ஃபீல் வரும். ஆனால் டியோ ஓட்டினா அந்த ஒரு லுக்கே இருக்காது. இது கம்ப்ளீட்லி வேறு மிஷினு. இது ஸ்கூட்டின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டியோ வந்து நீங்கள் ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. அதில் பாருங்க, மோட்டோ ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த டிசைன், ஏரோடைய நம்பிக்கை, இந்த இதில் ஓட்ட போட்டிருப்பாங்க இந்த ஏரியா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதோட பிக்கப் பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராக போகும் ஸ்டார்டிங்கில். இப்போ யாராவது பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கரெக்டாக பிடிக்கலை அப்படின்னா அவங்க பின்னாடி இழுத்துடும், அந்தளவுக்கு பிக்கப் இருக்கும் இதில். ஒரு ஸ்போர்ட்டியான மிஷினுங்க அது. இப்போ தான் எனக்கு தோணுது, பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 2 மினிட் ட்ரம் பிரேக் தான். ஆனால் உர சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு 50 போகிறேன் அப்படின்னா அப்படியே நிற்கும், அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் பிரேக் பண்ணணும், பார்த்து தான் பண்ணணும், ஸ்கிட் ஆயிரும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வண்டியில் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 ஹார்டு, ஸ்மூத்து, அப்புறம் ஸ்டிஃப்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 இது நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலில் தான் வச்சுருக்கேன். அது டிஃபால்ட்டாக வண்டி கொடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஒரு எம்டியான ரோடை கண்டுபிடிக்க கூட நாங்கள் பெரிய பாடுபட்டேங்க. அதை பார்த்தீங்கன்னா இருக்குது SRM.
நான் காலேஜுக்குள்ளேருந்து பின்னாடி வந்து ஒரு ஆறு மாதிரி இருக்கும், அங்கே வந்து நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சைடில் எம்டிஎன்எல் உடைய கிடைக்கலங்க, சிட்டிக்குள்ளே ஒரே டிராஃபிக்காக இருக்குது, அங்கே இருப்பாட்டெலாம் பேச முடியாது, அதனால தான் இங்கே வந்து இருப்பாட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லியாச்சு, மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க. டியோவை பற்றி கொஸ்டின் கேட்டால் உடனே உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இந்த வீட்டில் வந்து மோட்டோவ்லாங்கிற மாதிரி இருக்காது, நார்மலாக இருக்கும். அது மாதிரி வீலிலாம் பண்ணணும்னா அதில் சூப்பராக பண்ணலாங்க, டக்குன்னு பார்ப்போம். ஸ்கூட்டி அதுவும் கரெக்டாக நீங்கள் வீலி பண்ண தெரிஞ்சால் சூப்பராக அதை பண்ணலாம். சேஃப்டி கியர்ஸோடு பண்ணுங்கள், சேஃப்டி கியர்ஸோடு, யாரும் எதுவும் தெரியாமல் சேஃப்டி கியர்லாம் எதுவும் பண்ணாதீங்க, சுத்தமாக சேஃப் கிடையாது. அது மாதிரி ஹைவே அந்த மாதிரி ரோட்டில், பப்ளிக் அதிகமாக இருக்க ரோட்டில் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக இருக்க ரோட்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க, நானே கற்றுக்கணும் கொஞ்சம். மற்றபடி வேறு எதுவும் இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதில் வந்து மீட்டரை பார்த்தீங்கன்னா, ஒன்று சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக் மாதிரி அந்த ஸ்பேனர் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும், பெட்ரோல் இங்கே காட்டிடும், மேலே டைம் காட்டும், நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து ஸ்பீடு, அதாவது கிலோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ட்ரிப்பு, உங்களுக்கு வந்து இது இந்த ஸ்பீடில் போனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது, இதை நீங்கள் பார்க்க வேணாம். ஆவரேஜ், ஆமாம் இதுதான் முக்கியம், நான் ஆவரேஜ் பார்த்தா கரெக்டாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் எந்த இடத்துல எப்படி ஓட்டுறீங்களோ அது தகுந்த மாதிரி ஆவரேஜ் கரெக்டாக காட்டும். அது வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க, எக்ஸாக்டாக இருக்கும், ஏன்னா நிறைய தடவை பார்த்துருக்கேன். ரேஞ்ச் வந்து காட்ட மாட்டேதுங்க, இப்போது லோ ஃபியூலாக இருக்கனால ரேஞ்ச் காட்டலை, இல்லைனா எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். நீங்கள் மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர், ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் வச்சிங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு 270 போகலாம், ஆமாம் 270 கிலோமீட்டர் போகலாம் பெரு டேங்க்கு. நீங்கள் அப்புறம் ஃபியூல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது ஒரு ஸ்கூட்டி, லைட் ஈஸியாக இருக்குங்க டிராஃபிக்கில் ஓட்ட, டிராஃபிக்னே பெத்து விட்ட மாதிரி இருக்கும் வண்டி, டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக இது வராது, அது பேர் என்ன, வைப்ரேஷனே இருக்காது. ஹேண்டிலாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன் அப்படிங்கிற பேச்சு கட்டியோட வேலை இல்லை, ரிஃபைன்மெண்ட் அப்படி இருக்கும், ஏன்னா ஹோண்டாது சொல்லவா வேணும். ஓகே, மற்றபடி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். லேக்கு பாருங்கள், என் காலேஜ் ஹாஸ்டல் பின்னாடியே இருக்கும், சூப்பராக இருக்குங்க வியூ. சாயந்தரம் ஆனால் பெஞ்சை போட்டு நான் உட்காந்துருக்கோம், அதாவது சேரை போட்டு, லேக் வியூ சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்து சினிமேட்டிக் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் எடுக்க முடியல, முடிஞ்ச எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருப்பேன், வீடியோ வரும்போது தான் எனக்கே தெரியும் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. கேமரா இருக்குது, சோம்பேறி கேமரா தூக்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி. ஓகே காய்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது பைக்கை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரிவ்யூன்னு இல்லை, அது அதை பற்றி சொல்லுங்கள் நார்மலாக அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பைக்கை பற்றி A to Z தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிடலாம். ஆஃப் ரோடிங்லாம் செட் ஆகாதுங்க, வண்டி வேஸ்ட்டாக போயிடும், ட்ரை பண்ணிடாதீங்க. டியோலலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் சுத்தமாக வண்டி வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் தாங்க கொஞ்சம் மக்கர் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ், பை 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 பை.